பெண்களுக்கு அழகு அப்படின்னு பார்த்தா அதில் இந்த முடி, தலைமுடியும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிக்குது. சில பேர் ரொம்ப தின்னான ஹேர் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எந்த ஒரு ஹேர் ஸ்டைலும் பண்ண முடியாது, எந்த ஒரு ஸ்டைலான ஹேர் கட்டும் பண்ண முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு லாங்காக திக்காக ஹேர் வளர்கிறதுக்கு சிம்பிளான ரெண்டு ரெமெடிஸ் இங்கே இருக்குது. முதலாவது சாக்லேட். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதை சாப்பிட மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனா அது ஒரு நல்ல ஹேர் க்ரோத் பண்ற ஒரு மெடிசன். சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 3-4 spoons ஆஃப் கோகோ பவுடர். இந்த கோகோ பவுடர் கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும். மில்க் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் கோகோனட் ஆயில மிக்ஸ் பண்ணி, கேஸ்டர் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி, பேக்கிங் சோடாவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, எல்லாத்தையும் நல்ல திக்கான பேஸ்டா வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அதை ஹேர்ல அப்ளை பண்ணணும். ஒரு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் சீக்கிரமா மெல்ல மெல்ல வரும். அதே மாதிரி இன்னொன்னு, பியர் அண்ட் எக் யோக். ஹேரை நரிஷ் பண்றதுல பியர் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த பியர் கூட ஒரு எக் யோக்க கலந்து ஹேர்ல அப்ளை பண்ணி 1/2 hour வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சில்கி ஸ்மூத் ஆன ஹேர் கிடைக்கும், அதோட அடர்த்தியா வளரவும் செய்யும்.